நேதாஜி டிவி நேயர்களுக்கும் வணக்கம். அன்றாட செய்திகளை அலசக்கூடிய செய்தி அலசல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம நேதாஜி டிவி நிறுவனரும் ஓய்வுபெற்ற காவல்துறை அதிகாரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞருமான திரு வரதராஜ் அவர்கள்கிட்ட இன்றைய செய்திகளை விவாதிக்க இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி இருக்க முக்கிய செய்திகளில் முதல் முறையாக ஸ்டாலின் வந்து அசுரன் திரைப்படத்தை தூத்துக்குடியில் ஒரு திரையரங்கில் பார்த்துருக்காரு. அதோட பார்த்துட்டு வந்து இந்த நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி அதை பற்றி பேசியிருக்காரு. அதாவது நில ஆக்கிரமிப்பை பற்றி பேசுகிறதுக்கு ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ முதல்ல அருகதை இருக்கா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கணும். திமுக ஆட்சியில் தான் இந்த தமிழ்நாட்டில் நில உகரிப்புகள்லாம் நடத்தப்பட்டது. எத்தனையோ பேர் உண்மையான அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள்லாம் தங்களுடைய நிலங்களை இழந்தார்கள். இந்த திமுக ஆட்சியில் அபகரிக்கப்பட்ட நில வழக்குகளை கவனிக்கிறதுக்காக காவல்துறையில் நில உகரிப்பு பிரிவுனே ஒன்று ஓப்பன் பண்ணாங்க இது பண்ணுறதுக்கு. ஆக இவர்கள் கட்சிக்காரர்களும் இவங்க எல்லாம் சேர்ந்து நில உகரிப்பு வழக்கில் இவ்வளவு ஈடுபட்டுட்டு இன்றைக்கி நில உகரிப்பு பற்றி எடுத்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதும் அவர்கள் யோசிச்சுக்கணும். அதே மாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தலப்போ கூட எங்களோட முன்னாடி ஆட்சி காலத்தில் ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்கிறதையும் அவர் சூச்சகமாக சொன்னார். அது நில உகரிப்புங்க பற்றி அவர் சொல்லலை, குறிப்பிட்டு பொதுவாக தவறுன்னு சொன்னார். இப்போ உடனடியாக அவர் உண்மையிலே இந்த படத்தை பார்த்து இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உண்மையான விஷயங்கள் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார்னா இப்போ ஒரு அறிக்கை விடணும். இன்னுமே எங்கள் கட்சிக்காரவங்களோ நாங்களோ எந்த நில வகுப்பில் பொழவுகளையும் சம்மந்தப்பட மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு இதுவாக சொல்லணும். ஏன்னா அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மேலேயே நில வகுப்பு வழக்கு இருக்குது, அவங்க திமுக குடும்ப உறுப்பினர்கள் மேலே. அதனால் அவர் சொன்னது வந்து எப்படி சொன்னார்னு தெரியல. பட் என்னுடைய கருத்து இதை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது, தகுதியும் கிடையாது. ஒருவேளை எதிர்காலத்தில் திமுக ஆட்சி வர பட்சத்தில் திரும்ப ஒரு ரியல் எஸ்டேட் பூம் ஆகணும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக ரவுடிகள் இவங்க எல்லாம் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா எங்கள் ஆட்சி வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பல நிலங்களை அபகரிப்பிலிருந்து ஸ்கெட்சு போட்டு வச்சு காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அதனாலே மக்கள்லாம் வந்து பல பேர் வந்து திமுக ஆட்சி வந்துடக்கூடாது, நம்ம நிலத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் என்னமோ நில உகரிப்பு சம்மந்தமாக எடுத்த படத்தை வந்து பாராட்டி பேசியிருக்கிறது அவர் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது தான் காமிக்கிறது. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் திருச்சியில் நடந்த கொள்ளையில் குற்றவாளிகள் பிடிபட்டதை அடுத்து அதில் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கோயிலில் மொட்டை போட்டிருக்காங்க. ஒரு யூனிஃபார்ம்டு ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி இதில் முதல் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த போலீஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றுறது வழக்கு நிறைவேற்றுறது அப்படி இருந்தால் கூட அதை பர்சனலாக வச்சுக்கணும், அதை விளம்பரப்படுத்தி பத்திரிகையில் போகிற அளவுக்கு கொண்டு வரக்கூடாது. ஜெயலலிதாட்சியில் இந்த தப்பு மொதல் மொதல் நடந்தது. சங்கரராமன் கொலை வழக்கில் சங்கராச்சாரிய மேலே எஃப்ஐஆர் போட்ட உடனே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்னாடி வரதராஜ பெருமாள் கோயில் வந்து கும்பிட்டுட்டு பண்ணாங்க. அப்போவே காவல்துறையில் பல எதிர்ப்பு வந்தது. இதுவரை காவல்துறை வரலாற்றிலேயே ஒரு குற்றப்பத்திரிகையை கோயிலில் வச்சு கும்பிட்டது இதுதான் முதல் தடவை. ஸோ போலீஸார் வந்து தங்களுடைய திறமையைத்தான் நம்புகிறோம், தெய்வ நம்பிக்கைங்கிறது அவங்களுடைய பர்சனல். இந்த வழக்கில் பாருங்கள், இன்னும் முருகனை போலீஸு தமிழ்நாடு போலீஸ் கையிலே வரல. திருவாரூர் முருகன் வந்து பெங்களூர் போலீஸ் கஸ்டடியில் இருக்கான், தமிழ்நாடு போலீஸ் கையிலே வரல. இன்னும் அவனை விசாரிக்கலை, எந்தெந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது இன்னும் போலீஸுக்கே தெரியாது. இதுக்கிடையில் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கை இதில் இணைச்சி மொட்டை போட்டு அதை பத்திரிக்கையில் கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம இந்த வழக்கை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட ஒரு மாயை உருவாக்கி அதில் பேர் வாங்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு டியூட்டிஃபுல் போலீஸ்மேன் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க. அதனால் காவல்துறை விளம்பரத்தை தேடக்கூடாது. குற்றவாளியவே பிடிக்காமல் அந்த குற்றவாளிக்கு அந்த வழக்கை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி அதுக்கு மட்டை போட்டு மக்களை ஏமாத்துறது மிகப்பெரிய மோசமான ஒரு முன்னோதாரணம். ஓகே. அடுத்தது இப்போ ஸ்டெர்லைட் இஷ்யூவில் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டது. அப்போ அவர் அங்கே என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, ரஜினி வந்து அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து சொன்ன கருத்துக்காக அவரையும் அவர்கிட்டையும் விசாரிக்கணுங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு. அவர் இதில் இன்வால்வ் பண்ண முடியுமா அவரோட பேசுனது? அதாவது ஸ்டெர்லைட்டில் வந்து ரெட்டை வேடம் போச்சவங்க நிறைய பேர், அது சீமானும் ஒருத்தர். நிர்வாகத்திட்ட ஸ்டெர்லைட் நிர்வாகத்திட்ட சில பேர் பணத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த போராட்டம் பண்ணவங்களுக்கு ஆதரவாகவும் கூட்டங்களை கூட்டி வந்து உக்காந்துக்கிட்டு இருந்த அரசியல் தலைவர்கள் நிறைய பேர், அவங்களத்தான் வந்து இந்த கமிட்டி கூப்பிட்டு விசாரிக்கணுமே ஒழிய ரஜினிகாந்த் சொன்ன கருத்து என்ன சொன்னார்னா, அந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள் கலந்துட்டாங்க, போராட்டத்தில் இவங்களும் காயப்பட்டிருக்காங்க, போலீஸாரும் காயப்பட்டிருக்காங்கங்கிற ஒரு நடுநிலையான விஷயத்தை சொன்னார். சீமான் போன்றவர்கள் தான் அதில் ரெட்ட விஷயமே போட்டாங்க. அதனால்
நடுநிலைமையாக கருத்து சொன்ன ரஜினிகாந்தை கூப்பிட்டு என்கொயரி பண்ணணும்னு சொல்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. சீமானை கூப்பிட்டு விசாரிச்சது தான் கரெக்ட். இப்போ சீமானுக்கு ரஜினி மேலே ஏற்கனவே இருக்க காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் எல்லா விஷயத்திலையும் இன்வால்வ் பண்ணுறதுக்காக. ஆமாம், சினிமாவில் வந்து ரஜினிகாந்த் பெரிய இடத்துல இருக்கார். இவங்கெல்லாம் பட டைரக்ஷனுக்கே ஆள் கிடைக்காமல் இப்போ படங்கள் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தவங்க. சினிமாவில் வந்து ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய கெட்ட பெரிய இதுவும் இல்லை. சீமான் போன்றவர்களுக்கு சினிமா தொழிலில் மிகப்பெரிய நிறைய விஷயங்களில் அவர் மேலே பெண்கள் புகார் கொடுத்ததெல்லாம் நிறைய வந்தது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக வாடுற ஒரு நடிகர், அவரை பற்றி பேசுகிறதுக்கு மற்றவங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ சீமானுக்கு தகுதி இல்லை. காரணம், ஸ்டெர்லைட் விஷயமாக அவர் மேலே மிக மோசமான குற்றச்சாட்டுக்கள்லாம் இன்னும் நிலுவையில் இருக்குது. ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கோத்தபய ராஜபக்ஷே வந்துட்டு அவர் ஆட்சிக்கு பொறுப்புக்கு பிரசிடெண்ட்டாக வந்துட்டார் அப்படின்னா யுவனோட அங்கே போர்க்குற்றங்களை பற்றி விசாரிக்கக்கூடிய விசாரணையை தடுத்து நிறுத்திடுவோம், இதுக்கு மேலே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி நிறுத்தும் பட்சத்தில் தமிழர்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு தடைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தமிழர்களுக்கான நீதி கிடைக்குதோ இல்லையோ, இப்போ வந்து இந்த அரசியல்வாதிகள் குறிப்பாக காங்கிரஸ்காரவங்க பிஜேபிக்காரவங்க இவங்கெல்லாம் தனி ஈழம் அமைக்கிறதுக்கு எதிர்பார்க்காங்க. ஏன்னா தனி ஈழத்துக்கு ஆதரவு கொடுத்தா ஸ்ரீலங்காவோட உறவு பாதிக்கப்படும் அப்படிங்கிற சுயநலத்தின் அடிப்படையில் காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி தனி ஈழத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கல. ஆனால் இந்த நாளைக்கு இப்போது இலங்கைக்கு ஜனாதிபதியாக வரப்போகிற ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இலங்கை தமிழர்களை கொன்ற அந்த என்கொயரியவே விசாரணையவே நாங்கள் நிறுத்திடுவோம், அதில் யார் யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கோம் அவங்களெல்லாம் விடுவிச்சிடுவோம்னு சொல்லும்போது, அப்போ ஒரு சிங்கள இனவெறியோடு நான் இருக்காங்க அந்த நாட்டு ஜனாதிபதிங்கிறது புரியுது. ஜனாதிபதியாக வரப்போகிறவரே ஒரு இனவெறி பிடிச்சவர் வராது. இப்படிப்பட்ட இனவெறி பிடித்தவர்களுக்கு கீழே தமிழர்கள் எப்படி ஒழுங்காக வாழ முடியும்? ஸோ தமிழர்களுக்கு தனி ஈழம்தான் ஒரே வழி அப்படிங்கிறது இவருடைய பேச்சிலிருந்து நமக்கு தெரிஞ்சு போகுது. நீங்கள் ஆரம்ப கட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு தனி ஈழம் எப்போவோ அமைச்சிருப்பாங்க, நம்ம தான் பல குறுக்கீடுகளை கொடுத்தோம். இதில் எம்ஜிஆர் 85, 86, 87, 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
பிரச்சனை வந்தது. அப்போ ராஜீவ்காந்தி என்ன பண்ணாருன்னா உடன்படிக்கை போடணும்னு ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு பேசினார். அப்போ உடன்படிக்கை யாருக்கு இடையில் போடணும், சண்டை போடுறவன் இலங்கையும் விடுதலை புரியும். ராஜீவ்காந்தி என்ன பண்ணார், இலங்கைக்கும் இவருக்கும் இடையில் ஒப்பந்தம் போட்டார், ஐபிகேஎஃப்னு அனுப்புனார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒப்பந்தம், சண்டை போடுறவங்க அவங்க அதில் இன்வால்வே பண்ணலை. அந்த ஒப்பந்தத்தை வந்து டெல்லியில் வந்து ஒரு ஹோட்டலில் வச்சு பிரபாகரன் வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினாங்க. பிரபாகரன் இன்றைக்கி கையெழுத்தே போடல. எம்ஜிஆருக்கு மேலே பிரபாகரனுக்கு ரொம்ப பற்று அதிகம். ஏன்னா எம்ஜிஆர் பல உதவிகளை வந்து விடுதலை புலிகளுக்கு செஞ்சுருக்கார். இந்திரா காந்தி இருந்த பீரியடில் பார்த்திங்கன்னா விடுதலை புலிகளுக்கு தமிழ்நாட்டில் பயிற்சியை கொடுத்தாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது விடுதலை புலிகளுக்கும் இலங்கை மக்களுக்கும் சாப்பாடு, உணவு, பெட்ரோல், டீசல் எல்லாம் அங்கேருந்து அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. எந்த வித கட்டுப்பாடும் அவ்வளோ பெரிய உதவி எம்ஜிஆர் செஞ்சதுனால தான் அவங்களுக்கு 10 கோடி ரூபா எம்ஜிஆர் ஆயுதம் வாங்க கொடுத்தாரு. இதனால தான் மிலிட்ரி பேஸே அவங்க உருவாக்குனாங்க, எல்டிடி. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் எம்ஜிஆருடைய படம் இருக்கும். அந்தளவுக்கு உதவி செஞ்சு கொண்டு வந்தார். ராஜீவ்காந்தி வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு எம்ஜிஆர்கிட்ட சொல்லி பிரபாகர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுன்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் பிரபாகரனே கையெழுத்து போட்டார். ஸோ கையெழுத்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம ஐபிகேஎஃப் போய் எல்டிடிக்கும் ஐபிகேஎஃப்க்கும் சண்டை நடந்தது பல வருடங்களாக. ஆக அந்த எல்டிடியை வந்து வீக் பண்ணதே ஐபிகேஎஃப் தான் அந்த டைமில். ஸோ அது எப்போவோ தமிழீழம் வாங்க வேண்டியவங்களை நம்ம தான் குறுக்க நின்று அவர்களை வந்து கிடைக்காத அளவுக்கு பண்ணதே நம்ம தான். அந்த மக்கள் இப்போ எந்த அளவுக்கு கவதிப்படுறாங்கங்கிறதுக்கு இவருடைய பேட்டியே உதாரணம். நான் வந்தால் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு எதிரான விசாரணையே நிறுத்துவேன்னு சொல்கிறதுன்னா அந்த இன வெறி அவங்ககிட்ட எவ்வளோ அதிகம் இருக்குது, இப்படிப்பட்டவர்களிடம் தமிழ் மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் தமிழீழம்தான் ஒரே வழி அந்த மக்களுக்கு அப்படிங்கிறத அவருடைய பேட்டி தான் எடுத்துக்காட்டு. இந்த மாதிரியான விஷயங்களில் இந்திய அரசோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சார்? இதுதான், இவங்க எப்போவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா தனியிலத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஸ்ரீலங்காவோட உறவு இருக்கணும். அப்போ மாநில அரசாங்கத்தோட அழுத்தம் அதிகமாக தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? மாநில அரசாங்கத்தை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. தமிழ்நாட்டை பற்றி காங்கிரஸோ பிஜேபியோ இல்லைங்க. அதனால தான் இங்கே திராவிட இயக்கங்கள் பெருசாக வளர்ந்தது. அதனால் அவங்க இங்கே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து வெளிநாட்டோடைய உறவு. இன்றைக்கும் நேதாஜியை ரஷ்யாவில் வச்சு தூக்கு போட்டாங்கங்கிற விஷயம் வெளியில் தெரிஞ்சால் ரஷ்யாவுக்கும் நமக்குள்ள உறவு பாதிக்கப்படுங்கிற சுயநலத்தில் தான் காங்கிரஸ் அரசாங்கமும் பிஜேபி அரசாங்கமும் அந்த உண்மையை வெளியிடாமல் இருக்காங்க. அவர்களுக்கு தேவை அந்த வெளிநாட்டோட உறவு நல்லா இருக்கணும். நம்ம நாட்டுக்கு தியாகம் பண்ணவங்க,
மற்ற ஒரு உண்மையிலே யார் பக்கம் அநீதி இருக்கோ அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் எந்த அரசாங்கத்திடம் இதுவரை வந்ததில்லை. அதுதான் இப்போ நடக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பொன்மாணிக்கவேல் வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருக்கார் ஏற்கனவே. அதை விசாரிச்சுட்டு இருந்த மகாதேவன் பெஞ்சை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சரியான நடவடிக்கையா? அதாவது பொன்மாணிக்கவேல் வந்து காவல்துறை அதிகாரிகள் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கோர்ட் அவமதிப்பு வழங்கப்பட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, உயர்நீதிமன்றம் அவருக்கு வந்து சலுகைகளை செய்ய சொல்லியும் அவருக்கு தேவையான அடிப்படை சலுகைகள் எதையுமே காவல்துறையில் செய்யலை. அவருக்கு ஸ்டாஃபு கொடுக்கறது, வண்டி கொடுக்கறது எதுவுமே பண்ணலை. அதுக்கு தான் அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டார். இதுக்கு இவர் சம்பந்தமான அத்தனை வழக்குகள்லேயுமே சாதகமான உத்தரவை பிறப்பித்தது மகாதேவன் அப்படிங்கிற ஜட்ஜு தான். ஸோ இந்த மகாதேவன் ஜட்ஜை மாற்றிட்டா இவருக்கு சாதகமாக எந்த உத்தரவும் வராதுன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது நடக்கலை. அப்போ தான் தைலாரமணியை யூஸ் பண்ணி நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க கூட ஒரு கோஆர்டினேட் பண்ணி அந்த பெஞ்சையை கிடைச்சாங்க. மகாதேவன் நல்ல தீர்ப்புகளை கொடுத்த மகாதேவனை மாற்றினாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி தைலாரமணியை மாற்றப்பட்டாங்க. இப்போ அந்த பெஞ்ச் கலைஞ்சிட்டதுனால இந்த வழக்கையெல்லாம் யார் விசாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. அதனால் என்னுடைய இது என்னென்னா, அதே மகாதேவன் ஜட்ஜையே பெஞ்சை போட்டு அதே பெஞ்சு இதை விசாரித்தா தான் அதில் நியாயம் கிடைக்கும். அதில் மகாதேவன் பெஞ்சை போடணும் அப்படிங்கிறது தான் சரியானது. இப்போ வந்திருக்கிற தலைமை நீதிபதி அந்த முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பெஞ்சை டிசால்வ் பண்ணதுக்கு டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஒரு குறிப்பிட்ட கேஸை மட்டும் அவங்களே தொடர்ந்து விசாரிக்கணுங்கிறதுக்கான அப்பீல் ஏதாவது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? இல்லை இல்லை, அது தலைமை நீதிபதியோட சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ண மாதிரி இல்லை. தலைமை பெஞ்சை போடுறதுல வந்து என்ன, அது இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அது ஓகே, அதில் வந்து வெளியவங்க அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போட்டது தப்புன்னு போன்றெல்லாம் போக முடியாது. ஸோ அரசோட தலையீடு நீதித்துறையில் இருக்குங்கிற மாதிரி? ஆமாம், அது அதன் அடிப்படையில் தான் தைலாரமணியை மாற்றினாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கம்ப்ளைண்ட் போச்சு, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இவர் ஒத்துழைச்சு போகிறாரு, இவங்க வேண்டியதை அவங்க செஞ்சு கொடுக்குறாரு, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே உறவு இருக்குது, அதில் நீதி வந்து சரியாக கொடுக்க மாட்டார் தைலாரமணி அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு நிறைய போனதுனால தான் அதன் அடிப்படையில் தான் மாற்றினாங்க. ஸோ இந்த மகாதேவன் பெஞ்சை டிஸ்மிஸ் பண்ணது மூலயமா பொன்மாணிக்கவேலோட இன்வெஸ்டிகேஷனில் தடைபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு? ஆமாம், இப்போ எல்லாமே நிலுவையில் இருக்குது. ஏன்னா வேறு வந்த இப்போ ரெண்டு நீதிபதிகளை போட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுந்தரேஷன் தலைமையில் போட்டாங்க, நாங்கள் விசாரிக்க மாட்டோம்ன்ட்டாங்க. ஆனால் அவங்களுக்கே வந்து அது மகாதேவன் விசாரித்தா தான் சரியாக வரும், அவருக்கு தான் எல்லா இந்த வழக்கு பற்றி விதி எல்லா விஷயங்களும் தெரியும்னு சொல்லி அவங்களே விசாரிக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் மகாதேவனை போட்டு மகாதேவன் பெஞ்சிலே இதை கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் திருட்டு போன சிலைகளுக்கெல்லாம் வந்து நீதி கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும். அதனால் மகாதேவன் பெஞ்சையை வந்து திருப்பி தலைமை நீதிபதி போடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஏடிஎம்கே வந்து இன்றைக்கி 48வது வருஷம் அவங்களோட கட்சி ஆரம்பித்து 48வது வருஷத்தை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அதை தொடர்ந்து அவங்க 50வது வருஷம் கொண்டாடும் போதும் அவங்க ஆட்சியை நீடிக்கணுங்கிற மாதிரி தொண்டர்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அவங்களுக்கு அதுக்கான ஆதரவு இருக்கா? சசிகலாவு வந்து விடுதலை வந்தாங்கன்னா அவங்களும் தினகரனும் கட்சியில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அவங்களுக்குள்ளேயே மாறுபட்ட கருத்து இருக்கிறதுனால அடுத்த ஆட்சி அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது இப்போ அதிமுகவை பொறுத்தவரை எப்படின்னா, மக்களுக்கு அதிமுக இப்போ இருக்கிற அதிமுக ஆட்சி மேலே மிகப்பெரிய விருப்புங்கிறது இல்லை. ஏன்னா மக்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் இந்த ஆட்சி காலத்தில் நடக்கலை. அதனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, பரவாயில்ல அதிமுக ஆட்சியை பரவாயில்லங்கிற முடிவில் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக் பாயிண்ட்டு என்னென்னா, தலைமை சரியில்லை. ஒரு ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு மக்களை விரும்பக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு வந்து அவங்களுக்கு கிடைக்கல, அதுதான் அவங்களுடைய இது. அதனால் ஒரு நல்ல தலைவர் அவங்களுக்கு கிடைச்சிட்டா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அதிகம் இருக்கும். திமுகவை மக்கள் எப்போவுமே விரும்பலை. இந்த எம்பி எலெக்ஷனில் போட்ட சூழ்நிலை வேறு, அதுக்கப்புறம் வேலூர் இதிலெல்லாம் 5000 ஓட்டில் தான் அவங்களால் ஜெயிக்க முடிஞ்சது. அதனால் மக்கள் இன்றைக்குமே திமுக விரும்பலை. அதிமுகவில் இவங்க இருக்கிறவங்க பயந்துக்கிட்டு பண்ணுறாங்க. வேறு எதுவும், வேறு தலையீடு எதுவும் இல்லை, குடும்ப தலையீடு இல்லை, கட்சிக்காரவங்க பெரிய லெவலில் எதுவும் இது பண்ணலை, ரவுடிசம் இது எதுவுமே இல்லை, மக்கள் நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, சசிகலாவை சேர்ப்பாங்களான்னா என்னுடைய இது, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன இனி சேர்க்கறது, நான் தான் தலைமையாக இருந்தேன். அதாவது இன்றைக்கி இருக்கிற இபிஎஸ், இன்றைக்கி இருக்கிற ஓபிஎஸ், இவங்கெல்லாம் சசிகலா காலில் விழுந்தவங்க. எம்எல்ஏ காலில் விழுந்தாங்க, எம்எல்ஏ சீட்டு வாங்கினாங்க, காலில் விழுந்தால் தான் மந்திரி சீட்டு வாங்கினாங்க. அப்படிப்பட்டவங்க திரும்பி வந்து இவங்க சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற கோரிக்கை ஏற்றுக்குவாங்களா? அவங்க லீகலாக அவங்கள வெளியேற்றிட்டதா அவங்க டாக்குமெண்ட்ஸ்? எந்த லீகலாக வெளியேற்றினாலும் இன்றைக்கி தைரியமாக பேசுகிறவங்க
இன்றைக்கி இவ்வளவு வீராப்பு பேசுகிறவங்க சசிகலா வெளியில் வந்த உடனே காலில் விழுகாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கலாச்சாரமே அவங்க காலில் விழுந்து சீட்டு வாங்கினது தான் அவங்களுடைய சரித்திரமே. அதனால் அவங்க வெளியில் வந்தால் நிலைமை மாறும், அவங்களை இவங்க சேர்க்க வேண்டிய நிலைமை வராது. இவர்களே அவங்கள போய் கூப்பிட்டு வந்து சேர்க்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு தலைமை தாங்குங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ஒரு நிலைமை உருவாகும். இல்லையே அவங்க சசிகலா வந்து என்னையை சேர்த்துக்கங்கன்னு சொல்லி இவங்கள்ட்ட கெஞ்ச வேண்டியன்னு சூழ்நிலை தமிழ்நாட்டு அரசியலில் இப்போதைக்கு வராது. அடுத்ததாக பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கேஸில் சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட் சைட்லேருந்து. ஸோ அப்போ சிபிஐ மேலேயுமே நம்ம சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள்? சிபிஐ மேலே சந்தேகம் இல்லை, சிபிஐக்கு விசாரணையே தெரியாது. சிபிஐ வந்து ஒரு ஏஜென்சி, கிரிமினல் கேஸை விசாரிக்கவே உங்களுக்கு தெரியாது. பல உதாரணங்கள் இருக்குது. ராஜீவ்காந்தி கொலையை குழப்பினது யார்? சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தான். அந்த அட்வொகேட் ஒருத்தர், அவருடைய பையன் வந்து இருந்தான், அவருடைய சங்கரசுப்பு, சங்கரசுப்பு வக்கீலுடைய பையன் இருந்தான், தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கலன்னு சிபிஐயில் கொடுத்தாங்க. சிபிஐ எங்களுக்கு இதில் இது பண்ணவே தெரியலை, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலைன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆக சிபிஐ வந்து இந்த இப்போ இன்றைக்கி இது இதில் என்னாச்சு, உங்களுக்கு 2G விசாரணை சரியில்லைன்னு தான் எல்லாத்தையும் விடுதலை பண்ணாங்க. ஸோ சிபிஐயில் வந்து விசாரணையில் அனுபவம் உள்ளவங்க, திறமையானவர்கள் மிக மிக குறைவு. அதனால் உயர்நீதிமன்றம் அதை கண்காணிப்பது தான் சரியான விஷயம், அது சந்தேகப்பட்டு இல்லை. ஒழுங்காக இவங்க பணியை செய்கிறாங்களா, ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களாங்கிறத மானிட்டர் பண்ணுறது தான் கரெக்டு. அப்போ தான் சிபிஐ விசாரணை ஒழுங்காக இருக்கும். அவங்க மேலே சந்தேகப்பட்டு இது வைக்கலை, அவங்களுடைய திறமை மேலே உங்களுக்கு சந்தேகம். அதனால தான் ஹைகோர்ட் சொல்கிறாங்க நாங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். இதே போல் நாளைக்கு முக்கியமான செய்திகளை உங்களோட விவாதிக்கிறோம் சார். நன்றி.